ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸில். இப்போது ஜனவரி 3, 4, 5 ஆகிய தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 1, 2 பார்த்தாச்சு. ஏன்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா அது டைம் தான் வேஸ்ட். அதனால் 3, 4, 4 சேர்த்து கொடுத்தா தான் ஒரு மாஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் 3ஆம் தேதியிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் TNPSC தமிழ் கவி சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வரும் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும், மெசேஜாக வந்துடும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் தொடர்ந்து வரும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு இது பார்க்குறோம். சென்னை, கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படாத மின்சார பேருந்து இயக்கப்படுகிறது. இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல்லாம் இப்போது சுற்றுப்புறத்தை ரொம்ப பொலியூட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம இப்போது என்ன செய்யணும்னா, உலகம் முழுவதும் இந்த கச்சா பொருளில் எரிவாழ்வை அதிகமாக எரித்து கார்பன் டை ஆக்சைடுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தி ஓசோனில் ஓட்டை விழுந்துடுச்சு. அதுலேருந்து நம்மளால் வரும் சந்தைகள்லாம் ஓசோன் ஓட்டை விழுந்ததுனால ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கிற பனிப்பறையெல்லாம் ரொம்ப உருகிட்டுருக்கு. ஓசோனும் ஓட்டை விழுந்துச்சு. அதனால் இப்போ கேன்சர் போன்ற பெரிய பெரிய வியாதிகள்லாம் வருது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை பொறுத்து இதுமாதிரி மின்சாரத்தில் வருங்காலத்தில் மின்சாரத்தில் இயங்குகிற பேருந்துகளை நம்ம இயக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இப்போது உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதனுடைய முன்னோடியாக தான் இப்போது முன்னோடியில் அதனுடைய இதுவாக தான் இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் சுற்றுச்சூழலால் பாதிக்காத வகையில் மின்சார பேருந்து இயக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் லிமிடெட் கஸ்டமர் சேவைக்கென மொபைல் செயலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. என்ன பார்த்தீங்கன்னா KBL மொபைல் ப்ளஸ். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸில் இருந்து வெளியேறிய நாடு பார்த்தீங்கன்னா கத்தார். அந்த நாட்டிலேருந்து அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறிச்சு. OPEC என்ற ஒரு அமைப்பிலிருந்து வெளியேறிய நாடு பார்த்தீங்கன்னா கத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்று திரியும் பசுக்களுக்கு கோசாலை அமைத்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். யோகி ஆதித்யநாத் தான் அதில் முதலமைச்சிருக்காரு. அவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். உலக நினைவாற்றல் போட்டி இந்திய அம்சாவளியிலிருந்து சார்ந்தவர் வந்து முதல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருவா மனோஜ். இவர் சிங்கப்பூரில் நடந்தது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பிப்ரவரி 22-24 வரைக்கும் நடக்க இருக்கும் திருக்குறள் மாநாட்டிற்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து திருவள்ளுவர் சிலை அனுப்பப்பட்டுள்ளது. இப்போ தேனா வங்கி மற்றும் விஜயா வங்கி அந்த இரண்டு வங்கியும் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிகளை மர்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு மர்ஜ் பண்ணுறதுக்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுத்துள்ளது. இந்த ரெண்டு வங்கியும் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒன்றா இணையது, மர்ஜ் ஆகுது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்காக நேஷனல் ஏஜென்சியை நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் செக்டாரின் அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பிப்ரவரி 18, 2019 நடக்கப்போகுது. அப்புறமா கிளாரிவேட் அனலைசிஸ் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக வெளியிட்டுள்ள அறிக்கை என்ன சொல்றதுன்னா, பல அறிக்கையின்படி உலகில் அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் அதிகம் உள்ள நாடு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். ஸ்வீடனில் தான் உலகத்திலேயே அதிகமான ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க அந்த நாட்டில் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை கிளாரிக்கல் அனலைசிஸ் என்ற ஒரு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிக்கை நல்லா சூப்பராக சொல்லியிருக்கு. கிளாரிக்கல் அனலைசிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகில் உள்ள 4000 ஆராய்ச்சியாளர்களில் பட்டியலில் இந்திய விஞ்ஞானிகள் எத்தனை பேர் பா ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நம்ம ஏன்னா அவ்வளோ திறமையான எஜுகேஷன் அது அதிகமான நம்ம மூளையை நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 4000 பேரில் 10 பேர் உலகத்திலே ரொம்ப அதிசயமாக நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா போராட்டம், வன்முறை அதிலெல்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப அதிகமாக செயல்படுத்தினால இந்த சாதாரண ஆராய்ச்சிக்கெல்லாம் அவங்களால போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறது, ஏன்னா அரசியல்வாதிகளை திட்டுறது, பீம்ஸ் போடுறது அதெல்லாம் தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. அதனால் 10 பேர் தான் அதிகபட்சமாக இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ புது தலைவர்லாம் உருவாகிட்டு அவங்கள இளைஞர்களை ரொம்ப தூண்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இதுவும் ரொம்ப குறையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி 4 ஸ்வாஷ் ஸ்வர்க்ஷன் 2019 எங்கு தொடங்கப்பட்டதுன்னா புதுடில்லியில் தொடங்கப்படுகிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோயாங்கோ விருது வந்து ஜனவரி 4, 2019 வழங்கப்பட்டு எந்த துறைக்கு வழங்கப்படுகிறதுனா பத்திரிகை துறை ஜேர்னலிஸ்டுக்கு தான் அந்த ராம்நாத் கோயாங்கோ என்ற விருது வழங்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஏபி ஏஆர்பின்னா அது ஸ்டார்ட் ஆகியிருக்கேன். அருணாச்சல் பிரதேஷ் சமீபத்தில் சௌபாகிய திட்டத்தின் கீழ் 100% மின்சாரம் கிடைத்துள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஷியாங் என்ற மாவட்டத்தில் தான் 100% மின்சாரம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு இந்தியாவில். இப்போ 27th உலக புத்தக கண்காட்சி டெல்லியில் நடந்தது. அதனுடைய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசகம் பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்ற ஒரு வாசகத்தோட அது துவங்கியிருக்கு. அப்புறமா சட்டவிரோதமான நிலக்கரி சுரங்கத்திற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ஜிடி என்ற எந்த மாநில அரசுக்கு அபராதம் விதித்தது? சட்டவிரோதமா எந்த விதமான என்னன்னா அவங்களுடைய நேஷனல் பசுமை தீர்ப்பாயத்துக்கு கேட்காம எந்த வித ஆர்டர் வாங்காம அவங்க சட்டவிரோதமான நிலக்கரி சுரங்கத்தை தோண்டியிருக்காங்க. அதனால அந்த மாநிலத்துக்கு எந்த மாநிலம்னா மேகாலய மாநிலத்துக்கு தான் அந்த அபராதம் விதிச்சுள்ளது. தேஜஸ் அதிவேக ரயில் பார்த்தீங்கன்னா ரயில் வண்டி வந்து எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே விடப்படுகிறதுனா மதுரை டு சென்னை. இது வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஜனவரி 27 வந்து தொடங்கி வைக்கிறார். மதுரையில் எய்ம்ஸில் தொடங்கி வைக்கிறார்ல, அதே மாதிரி அன்னைக்கு இந்த மதுரை டு சென்னை தேஜஸ் ரயில் போகிறதும் தொடங்கி வைக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 6 கோடி கேஸ் இணைப்பு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் 2014 ஸ்டார்ட் பண்ணது, 2015-14 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இதனுடைய அடுத்த இலக்கு பார்த்தீங்கன்னா 2021 8 கோடி பேருக்கு கொடுக்கணுன்ற ஒரு இலக்கை செயல்பட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவில் ஷாங்கி செயற்கைக்குள் நிலவின் இருண்ட பகுதியில் தரையிறங்கியது ராக்கெட் பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 3D. இது பார்த்தீங்கன்னா நம்ம நிலவை எப்பவுமே ஒரு பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பூமியினுடைய சுழற்சியும் நிலவினுடைய சுழற்சியும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால, ஒரே நிமிஷம் ஒரே இதுவாக இருக்கிறதுனால நம்ம பூமி எப்படி சுற்றுதோ அதே வட்டப்பாதையில் தான் நிலவும் சுட்டி கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளால பூமியிலிருந்து நிலாவை பார்க்கும்போது ஒரே பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம், பின்பகுதியை நம்ம பார்க்க முடியாது. அதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் சீனா இந்த ஷாங்கி என்ற செயற்கைக்கோளை அமைச்சிருக்கு அனுப்பியிருக்கு. நிலவில் தரையிறங்கிய பகுதி வந்து ஓன் கொர்மான் என்ற பகுதி தான் இறங்கியிருக்கு. உலகில் முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து ஜனவரி 23-24 சென்னையில் நடைபெற உள்ளது. 45th அகில இந்திய சுற்றுலா தொழில்நுட்ப பொருட்காட்சி வந்து சென்னையில் நடைபெற உள்ளது. அப்புறம் தமிழகத்தில் கல்விக்கு தனி சேனல் என்பது 200 ஜனவரி 21 முதல் ஒளிபரப்பப்படுகிறது. தேசிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தியதற்கு பிரதமர் மோடி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda ஆகியோருக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் கெப்ரியஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறப்பாக செயல்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடைய தலைவர், உலக சுகாதார நிறுவனத்துடைய தலைவர். தமிழ்நாடு தொழில்நுட்ப கவுன்சில் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் விஞ்ஞானி சந்திராயனுடைய திட்ட இயக்குனர் வந்து இவர் தான். நம்ம சென்னையில் உள்ள மகேந்திரா சிட்டியில் பலூன் திருவிழா நடைபெற உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி NLSA தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ASIKRI. அதிநவீன ஆயுதங்கள் உடன் தேஜஸ் இலகு ரக போர் விமானம் வந்து தயாரிக்க மத்திய அரசு யாருக்கிட்ட ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடும் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்பந்தம் அனுமதி வழங்கியுள்ளது. இப்போ நம்ம 3, 4, 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வரப்போகிறதுல தொடர்ந்து டேட்டு ஒரு வாரம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் தனியாக கொடுக்கறது ரொம்ப உங்களுக்கும் 4-5 கொஸ்டின் தான், ஒரு மின்னஞ்சுக்கான ஒரு 10 கொஸ்டின் தான் வரும். சரி, ரெகுலராக ஒரு குறைஞ்சது ஒரு 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.